வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மின் நுகர்வோர்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மின்சார வாரிய துறையின் கீழ் செயல்படும் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு காரணமாக அவ்வப்போது மின் விநியோகம் நிறுத்தப்படுவது வழக்கம். அதன்படி சென்னையின் முக்கிய இடங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் தடை ஏற்படுகிறது. மின் தடை தொடர்பான தகவல் நாளிதழ் மற்றும் SMS மூலம் பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் 11ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு தொடங்கியுள்ளதால் மின் சாதன பராமரிப்புக்கான மின் தடையை 2 மாதங்களுக்கு மின் வாரியம் நிறுத்தியுள்ளது. மிகவும் அவசியம் என்றால் மட்டும் உயர் அதிகாரிகளிடம் முன் அனுமதி பெற்று விடுமுறை நாட்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள மின் வாரியம் அறிவுறுத்தி உள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரே ஆதார் எண்ணில் 1க்கு மேற்பட்ட மின் இணைப்பு தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ஒரே வீட்டில் ஒரு நபரின் பெயரில் உள்ள 1க்கு மேற்பட்ட வீட்டு மின் இணைப்புகளை ஒன்றிணைக்கவே ஆதார் எண் பெறப்படுகிறது என்பது முற்றிலும் தவறானது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. எத்தனை மின் இணைப்புகள் பெற்றிருந்தாலும் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும். அடுத்த ஆண்டு கோடை காலம் முதல் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் 3 மணி மின்சாரம் வழங்கப்படும். தமிழகத்தின் எதிர்கால மின் தேவையை கருத்தில் கொண்டு 2030க்குள் மின் உற்பத்தியை 2 மடங்காக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு முன் முதல்வர் அளித்த வாக்குறுதிப்படி விரைவில் மாதம் 1 முறை மின் கட்டணம் கணக்கீடு முறை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார்.